வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு கடன் பிரச்சனை தீர்வதற்கானது கடன் நம்ம நாடே இப்போது கடனில் தான் இருக்குது கடன் கவர்மெண்ட்டு வாங்கலாம் ஏன்னா அதை அடைக்கிறதுக்கு தடாலடியாக ஒரு வரியை போட்டு வசூல் பண்ணி அடைச்சிட முடியும் ஆனால் தனி மனித சாமானிய மக்களுக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது கடன் ஒரு நிறுவனம் ஒரு வியாபாரத்தில் விருத்திப்படுத்துறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கலாம் ஆனால் கடன்ங்கிறது தடுமாறி கீழே விழுந்துட்ட பிறகு எந்திரிக்கிறதுக்காக ஒரு கடன் வாங்க போனோம்னா அது தொடர்ச்சியாக கொண்டு போய் நம்மளை தற்கொலையில் தான் ஒன்று போய் விடும் கடன் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது ஒரு நிறுவனம்னா அந்த நிறுவனம் தன்னுடைய தவறான போக்கு தன்னுடைய லட்சியத்திலிருந்து நழுவி தன்னுடைய தொழிலில் உள்ள நேர்மை சேவையிலிருந்து விலகி அந்த நோக்கத்தை முன்னெடுத்து செல்லாமல் தவறான வழியில் திரும்பினால் மட்டும்தான் கடலில் மூழ்கும் தனி மனிதனும் அப்படித்தான் நேர்மையும் உழைப்பும் அந்த விசுவாசமும் குறையும் பொழுது பதட்டத்தினால் மன சோர்வினால் ஒரு விதமான ஒழுக்கக்கேடு வருகிற பொழுது ஆளுமை குறைகிற பொழுது உழைப்பை குறைகிற பொழுது உழைப்பை குறைக்கும் பொழுது இந்த கடன் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுவிடும் கடன்ங்கிறது நம்ம எதனால் வருதுன்றதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும் கடன் அப்படிங்கிறது நம்முடைய திறமை குறைவு அவசர புத்தி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இப்போ நல்லா சம்பாதிச்சு நல்லா வரும்போது உடம்பை கவனிக்க முட்டிங்கன்னா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு பெரிய சர்ஜரி வரும்போது கடன் வாங்கி செலவு பண்ணி உயிரை காப்பாற்றுற மாதிரி ஆகிடும் அப்போ கடன் திடீர்னு வந்துடுச்சு அப்போ ஒரு பிஸ்னஸ் வரும்பொழுது ஒரே நல்ல கடன் வந்துடாது ஒரு பிஸ்னஸ் நலிவடையுதுன்னா அது நஷ்டமாகறதுக்கான வேலையை நீங்கள் தொடங்கி பல காலம் ஆன பிறகு ஒரு நாள் கீழே விழுந்துருவோம் அப்போ கடன் வாங்கி நம்ம அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண நினைக்கிறோம் அப்போ கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியுமான்னா முடியாது ஏன் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுடைய வருமானம் பூரா அதுக்கு போயிடும் டெவலப்பும் பண்ண முடியாது மேற்கொண்டு 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 வாங்கிறது என்னென்னா நம்முடைய அறியாமையில் மீண்டும் மீண்டும் அதில் சிக்கிக்குவோம் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறதுங்கிற முறையே தப்பு இந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐயில் வாங்கிறது இதெல்லாம் நம்மளுடைய ஆசையை பயன்படுத்தி அந்த பேராசையில் சிக்க வச்சு நம்மளை நிம்மதியில்லாமல் பண்ணிவிடுவாங்க பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு நூறுரூபாய்க்கு பிளான் பண்ணக்கூடாது நூறுரூபாயை வச்சுக்கிட்டு பத்து ரூபாய்க்கு பிளான் பண்ணணும் ஆனால் நம்ம எல்லாம் மாற்றி பண்ணுறோம் அதனால் வாழ்க்கை முறையில் உயர்த்திக்கிட்டே போகும்போது வருமானத்தில் சேமிக்கிற பழக்கமும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் வாழ்கிற முறையே சரியில்லாமல் அது சரியாக தெரியாமல் அன்னன்னைக்கு சம்பாரித்து அன்னன்னைக்கு செலவு பண்ணி கடை வாங்கி சமாளித்து இந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாமல் வாழும் முறையை சரியாக கற்றுக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கலாம் வந்துடும் ஒரு வருமானம்னு இருந்ததுன்னா அந்த செலவை கட்டுப்பாட்டுக்களை வச்சு வருமானத்தை உயர்த்துறது தேவை அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி திறமையை வளர்த்துக்கிறதுங்கிற ஒரு போக்கு இருக்குது பணத்தை ஆள தெரியணும் பணம்ங்கிறது யார் நிர்வாகம் பண்ண தெரியுதோ அவங்களுக்கு தான் அது டெவலப் ஆகும் யார்கிட்ட வந்து சுத்தம் குறைவாக இருக்கோ பொய் இருக்குதோ நேர்மையின்மையோ ஒழுக்கமின்மையோ இதெல்லாம் வந்து கடனில் கொண்டு வந்து விட்டுரும் கடன் வந்துட்டாலே நான் சொல்கிற இந்த சில பாயிண்டில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் தரித்திரம் இருக்குது ஒரு வீட்டில் அழுக்கும் ஒட்டனையும் இருக்குது உடைஞ்ச பொருள் ரிப்பேரான பொருள் பராமரிப்பு இல்லாமல் துஷ்டசக்தியெல்லாம் தங்கியிருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கடன் வரும் அப்போ அது பிஸ்னஸ்லேயும் அப்படி தான் கேட்பார் இல்லாமல் சர்வீஸ் ஒழுங்காக பண்ணாமல் நேரத்துக்கு கடையை திறக்காமல் கஸ்டமரை மதிக்காமல் சர்வீஸ் ஒழுங்கலாமல் இருக்கும்போது அந்த நிறுவனம் விழுந்துடும் ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பார் ஒரு முதலாளியாக இருப்பார் நல்லா வந்தவர் திடீர்னு நடுத்தர வந்துடுவார் அந்த ஒழுக்கம் குறைஞ்சதுன்னா கடையை முட்டு போக வேண்டியது தான் அப்போ கடன் பிரச்சனைன்னு வந்துட்டால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு ஏழரை சனி நடக்குது நேரம் சரியில்லை அவன் ஏன் மாற்றிட்டான் இவன் ஏன் மாற்றிட்டான் வந்துடுச்சு சுனாமி வந்துடுச்சு வெள்ளம் வந்துடுச்சு அங்கே எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் பின்னாடி நம்முடைய கர்மவினை நாம் செய்திருக்கிற பாவகாரியங்கள் நம்முடைய முன்வினை இந்த பின்வினையை கொண்டு வந்திருந்தால் இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் கடன் பிரச்சனைக்கு பல காரணம் இருந்தாலும் அந்த உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி இருக்குது அப்போ உடனே தேர்ணம்னா உடனே ரெண்டு நாளில் ஒரு நாளில் நடக்கிற காரியம் இல்லை ஆனால் வந்து நம்முடைய அன்னை அரவிந்தர் மையத்தில் உட்காந்து உங்களுடைய பிரச்சனையை முழுமையாக உண்மையை சொல்லி தவற உணர்ந்து இந்த தவறுலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு இறைவனை மன்றாடும் பொழுது கடவுள் கண்டிப்பாக உதவுவார் அது வரைக்கும் நீங்கள் நிதானமாகவும் மௌனமாகவும் அமைதியாகவும் கடனே நினச்சி கவலைப்பட்டுங்கள் எல்லாமே இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இறைவன் தருவார்னு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்திரம் ஹெல்ப் பண்ணும் இறைவனோட உதவி கிடைக்கும் புரிந்து சொல்கிறது அதனால் மூட நம்பிக்கை பின்னாடி போகாதீங்க வீட்டில் எலி செத்து கிடக்கும் போது அந்த நாத்தம் அடிக்குதே என்ன பண்ணுறதுன்னு வெறும் ஊதுவத்தி ஏற்றி சென்ட் அடிச்சுருந்தா அந்த ஸ்மெல் போயிடாது அந்த செத்தை எலியை எடுத்து வெளியே போடணும் அதனால் கடனுக்கான காரணத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு பணத்தை அதிகமாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான ஒரு சிஸ்டம் இருக்குது பயிற்சி இருக்குது மந்திரம் இருக்குது அந்த முறையறிந்து செய்தால் கடனிலிருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம் அது எவ்வளோ கடனாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை தீர்வதற்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அண்ணையும் காட்டிய அற்புதமான வழிகள் இருக்குது அந்த பிரார்த்தனை கொடுத்து உதவ நான் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்